வணக்கம் நண்பா. பள்ளிகள் மிக விரைவில் திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 20ஆம் தேதிக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படும், இல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதற்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பதில் அளித்திருக்கிறார்? மேலும் டெட் தகுதி தேர்வில் பிஜிடிஆர்பி போன்ற அனைத்தும் பள்ளிகள் திறந்தவுடன் பணி நியமனத்திற்கான பணிகள் தொடங்கிவிட்டன. கொரோனா சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் முதலமைச்சரின் வழிகாட்டுதல்படி பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. ஜூலை 15, திருச்சி திருவெரும்பூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து சால்வை பெற்றுக்கொண்டார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில், பாண்டிச்சேரியில் 9, 10, 11, 12 வகுப்பு வரை பள்ளிகள் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. தொடர்ந்து பள்ளிகள் திறப்பு குறித்து அதிகாரிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் முதலமைச்சரிடம் கொண்டு சேர்த்து தற்போதுள்ள கொரோனா சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் முதலமைச்சர் என்ன வழிவகை கூறுகிறாரோ அதன்படி பள்ளிகள் திறக்கப்படும். நீட் பயிற்சி கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் நடந்து கொண்டிருக்கிறது. அரசின் நிலைப்பாடு என்பது நீட் வேண்டாம் என்பதுதான். தமிழகத்திற்கு விலக்கு என்பதில் திட்டவட்டமாக உள்ளோம். ஆன்லைன் மூலமாக கடந்த ஆண்டு முதல் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் கூறியதுபடி தமிழகத்திற்கு நீட் தேர்வு விலக்கு பெறுவதுதான் எங்கள் இலக்கு. 9 மற்றும் 10 அதற்கு மேற்பட்டவர்கள் இடைநிற்றல் அதிகரித்து வருகிறது. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி 17% இடைநிற்றலை 5% குறைப்பதுதான் எங்களது இலக்கு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். 12ஆம் வகுப்பு தனித்தேர்வர்களுக்கு பொதுவாக செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தனித்தேர்வர்களுக்கு தேர்வு வைக்கப்படும். அப்போதைய சூழ்நிலையில் கொரோனா கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு அவர்களுக்கு உண்டான தேர்வு வைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டியளித்தார். இதைப்போன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.